மாணவர்களே வகுப்பு நான்கு தமிழ் திருக்குறள் கதைகள் அதிகாரம் அடக்கமுடைமை திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறளின் பிற பெயர்கள் உத்தரவேதம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் பொதுமறை முப்பால் தமிழ்மறை ஈரடி நூல் வான்மறை உலக பொதுமறை திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களையும் கொண்டது ஒவ்வொரு குரட்பாவிலும் ஈரடியினாலான வெண்பாவாகும் அதிகாரம் அடக்கமுடைமை பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் உணர்வுகளை தீய வழியில் செல்லாமல் அடக்குதல் என்ற தலைப்பில் ஒரு திருக்குறளை நாம் காணலாம் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் ஒரு சிறு கதையின் மூலம் நம்ம பார்க்கலாம் கதிரவன் என்ற ஒருவன் இருந்தான் அந்த கதிரவனுக்கு வேண்டாத குணம் ஒன்று இருந்தது அவன் எப்பொழுதும் யாரை பற்றியாவது குறை கொண்டே இருப்பான் அவனை பார்த்தாலே எல்லா நண்பர்களும் ஓடத் தொடங்கிடுவாங்க கதிரவன்கிட்ட தமிழழகன் ஒருவன் மட்டுமே பேசுவான் அவன் மட்டுமே அவனுடைய நண்பனாக இருந்தான் ஒரு நாள் தமிழழகன் நான்கு நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் அப்ப அதை பார்த்த கதிரவன் தமிழழகனிடம் ஆர்வமுடன் அவன் அருகில் வந்தான் கதிரவனை பார்த்ததும் எல்லோரும் ஒதுங்கி செல்ல தமிழழகன் மட்டுமே தனியாக நின்றான் கதிரவனுடைய முகமோ வாடிடுச்சு என்ன கதிர் ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழகன் ஆமாம் தமிழ் என்னை பார்த்தாலே எல்லோரும் ஓடி போறாங்களே என்றான் கதிரவன் எல்லாம் யாரால உன்னாலதானே என்றான் தமிழகன் நான் என்ன தப்பு பண்ணினேன் பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறையை தானே பேசினேன் என்றான் கதிரவன் கதிர் குற்றம் குறை யாருக்கிட்டதான் இல்ல உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா நீ பிறரை புறம் பேசுறது தான் உன்னோட குறை உன்னோட நாக்கை அடக்கு எல்லோரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழகன் கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான் எல்லோரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினர் யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் நன்றி மாணவர்களே